ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். பழனிமலை முருகனை ஆண்டிக்கோளத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னும், ராஜ அலங்காரத்தையே பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கங்க. அப்படி ஆண்டிக்கோளத்தில் உள்ள முருகனை வணங்கினால் அவர் கோலத்தில் உள்ளது போலவே நம்ம கையிலையும் பொருள் இல்லாமல் போயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மில் பலருக்கும் இருக்குங்க. நவபாசனத்தால் போகர் உருவாக்கிய சிலையே ஆண்டிக்கோளந்தாங்க. ராஜ அலங்காரம் அப்படிங்கிறது முருகனின் வெளித்தோற்றம்தாங்க. காஸ்ட்லியான பிராண்டு சட்டை பேண்டெல்லாம் நம்ம உடலுக்கு தான் தவிர உள்ளத்துக்கு கிடையாதுங்க. தீவிர முருகன் பக்தனாக உருகி உருகி வணங்குறவங்க கூட முருகனை ஆண்டி கோலத்தில் பார்க்க தயக்கம் காட்டுறாங்க. எம்பெருமாள் தானே, எந்த கோலத்தில் இருந்தால் என்ன என்ற பெருந்தன்மை எல்லா பக்தர்களுக்கும் உள்ளது போல தெரியலங்க. போகருக்கு அருள் புரிந்த பூவன சுந்தரனே ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே என்ற கந்தகுரு கவசத்தில் பெரியவர்களின் வாக்கில் கூட ஆண்டி கோலத்தை பற்றி தான் போற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இடையில் யாரோ கிளப்பியது தான் முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிக்கக்கூடாது அப்படின்னு. அறுபடை வீடுகளில் அவதாரங்களாக முருகன் அமர்ந்திருக்கிறார். அதில் முக்கியமான வீடு பழனிங்க. இதுதான் நமக்கு அஞ்ஞானத்தை விளக்கி மெஞ்ஞானத்தை தூண்டக்கூடிய இடங்க. முருகன் ஏன் அந்த கோலத்தை பூணுகிறார் அப்படின்னா, நீ ஒரு மெஞ்ஞானியாக இரு, ஓட்டாண்டியாக இரு அப்படின்லாம் அவர் சொல்லலைங்க. ஒன்றுமே இல்லாமல் சாம்பலை பூசி கொண்டு கோவணத்தை கட்டி கொண்டு வந்து நில் என்றெல்லாம் அவர் அந்த கோலத்தில் உணர்த்தலங்க. தவறான வழியில் செல்வம் தேடாதே, பொருளை தேடாதே, அப்படி தேடினால் அது உனக்கு நிலைக்காது, பிறகு சங்கடங்களை அனுபவிப்பாய், எதுவுமே வேண்டாம் என்று நீ விட்டுவிட்டால் உன்னை தேடி எல்லாமே வரும் என்பதுதான் நிர்வாண கோலங்க. தண்டு கொண்டு கோவணத்துடன் நிற்கும் அந்த கோலத்தை விட்டுவிட்டால் ராஜாவாக நீ இருப்பாய் என்பதை உணர்த்தத்தான் இந்த ராஜ அலங்காரங்க. அதனால் இந்த இரண்டு அலங்காரமுமே ரொம்பவே பிரதானங்க. அதனால் பழனிக்கு போய் முருகன் சாதாரணமாக இருந்ததை பார்த்தோம், அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதாவது பற்றற்று என்றால் எதையுமே சாப்பிடாமல் இருப்பது என்பதெல்லாம் பொருள் கிடையாதுங்க. சாப்பிடு, அளவாக சாப்பிடு, அதே நேரம் அறநெறியில் சம்பாதித்து சாப்பிடு அப்படின்னு பொருளுங்க. தண்டாயுத பாணி மொட்டையடித்த ஆண்டி கிடையாதுங்க. அபிஷேகத்தின் போது கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சடைமுடியுடன் காட்சி தருவதை பார்க்கலாம். காலையில் பூஜையின் போது தண்டாயுத பாணி ஈஸ்வரனை வழிபடுவதாக ஐதீகங்க. அப்போது காவி உடையில் வைதீக கோலத்தில் தண்டாயுத பாணியை அலங்கரிப்பார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரேஸ்வரரை வணங்கிவிட்டு வெளியே வந்ததும் பிரகாரத்தில் இருக்கும் ஆண்டி முருகனை பார்க்காமலேயே சிலர் போயிடுவாங்க. இது ரொம்பவே தவறான செயலுங்க. தண்டபாணியின் இந்த கோலம் மாயையான உலகத்தில் இருக்கும் நமது ஆணவம் கர்வம் போன்றவற்றை துறந்து போலியில் பற்றின்றி வாழ வேண்டும் என்பதையே உணர்த்துதுங்க. மேலும் எத்தனை வேண்டுதல்களை செய்து எவ்வளவு செல்வங்களை பெற்றாலும் பிணமாய் எரியும் போது எப்படி நிர்வாக நிர்வாணமாய் வந்தோமோ அப்படியே நிர்வாணமாகவே இறைவனை அடைவோம் என்பதையே ஆண்டி கோலம் காட்டுதுங்க. இதுதான் முருகன் பழனியில் உணர்த்தக்கூடிய ஐதீகங்க. அதனால பழனி முருகனை எந்த கோலத்தில் பார்த்தாலும் நல்ல பலன்கள் உண்டுங்க. காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டு பழனியில் முருகன் எந்த கோலத்தில் இருந்தாலும் நமக்கு உண்மையான கோலத்தை காட்டவே ஆண்டி கோலத்தில் தரிசனமாக காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தீராத துயரத்தை அனுபவித்து வந்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பழனி முருகனை தண்டாயுத பாணி கோலத்தில் ஆண்டி அலங்காரத்தில் தரிசிப்பது தான் சிறந்ததுங்க. திங்கட்கிழமை காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள் மலையேறி முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் நாம் படிப்படியான முன்னேற்றத்தை நிச்சயம் பார்க்கலாங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் பிரச்சனை தரக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும், ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா, அதற்கான ஒரே தீர்வு பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் திங்கட்கிழமை காலை வேளையில் தரிசனம் செய்வது மட்டும்தாங்க.
முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்களெல்லாம் ஆண்டி கோலத்தை விரும்பி பார்க்கலாங்க. வழக்கு நடக்குதுங்க, தீராத நோய் இருக்குது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் நல்லதுங்க. 20 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, தீர்ப்பு தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறவங்க அலங்காரம் இல்லாத ஆண்டி கோல முருகனை வழிபட்டோம் அப்படின்னா தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருங்க. தீராத நோய் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் என்கிற நிலையில் அதற்கும் நீங்கள் ஆண்டி கோலத்தை தரிசனம் பண்ணலாங்க. மனக்குழப்பங்கள் அதிகம் இருக்கிறவங்க ஆண்டி கோல முருகனை வழிபடலாங்க. அவங்களுக்கு மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது அனுபவபூர்வமான உண்மைங்க. பேச இயலாதவர்கள், குறைபாடு இருக்கிறவங்க, மன உளைச்சல் இருக்கிறவங்க இவங்கள்லாம் ஆண்டி கோலத்தை பார்த்தா ஒரு சாத்வீகம் சமத்துவம் அவங்க மனசில் பாயுங்க. பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிக்கை அடித்து கும்பிட போகிறோம், வீடு விற்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, கட்டினதுக்கப்புறமா கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட்றது ஆகிய இது போன்ற சுப நிகழ்ச்சிக்கு எல்லாமே ராஜ அலங்கார கோலத்தில் உள்ள முருகனை தரிசனம் பண்ணலாங்க. நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனங்க. நம்மால் முடியாது, டாக்டராலும் முடியாது, யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் ரொம்பவே உகந்த தரிசன கோலங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் யாரோ ஒருத்தர் கிடையாதுங்க. அவர் நம்முடைய முன்னோர் முப்பாட்டன் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்குங்க. தமிழரின் வழிபாடே முன்னோர் வழிபாடு தாங்க. அதனால் நாம் முப்பாட்டனை நினைத்து வணங்கினால் கண்டிப்பாக அவரது அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க. அருள் என்பது பொருளோ பணமோ கிடையாதுங்க, நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது தாங்க. அதனால் இனிமேல் பழனிக்கு போகிறவங்க முருகன் எந்த கோலத்தில் இருந்தாலும் தயங்காமல் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பழனிக்கு போயிருக்கிறீங்களா? அப்போது முருகனை எந்த மாதிரி கோலத்தில் தரிசனம் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.